சேனல் இன்னைக்கு நம்ம இந்த விலாக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சண்டே விலாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நான் சமைக்க போறேன். திம்பாங்க வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது வீட்டுக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே இந்த விலாகை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் சொல்லுங்கள். ஹாய், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டைக்கு போகிறப்போ முக்கியமாக பை தேவைப்படும். ஏன்னா கவர் தர மாட்டாங்க. செம்ம வெயில் அப்படியே எழுநீ குடிக்க வந்திருக்கோம். நல்லா இருக்கா? சாப்பிட்டோம். போலாமா? அப்படியே ஃபிஷ் கறி மசாலா வாங்கிக்கலாம். எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு? எல்லாம் வாங்கியாச்சு. அருளமுத நல்லது ஆட்டோ குட்டிச்சு. இதோ இங்கே பார்த்தீங்களா, டாக்டர் செட்டு, டாக்டர் செட்டு வாங்கிட்டான். ஓகேவா? ஹாப்பியா? யார் ஊசி போட போறா? போட்டுவாங்க. இது வந்து வறுக்கிறதுக்கு, இது வந்து குழம்புக்கு. ஏன் கம்மியா செய்யறேன் அப்படின்னா, இவர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு, அதனால இவருக்கு வெஜ்ல செஞ்சுட்டு எனக்கும் அருளமுதனுக்கும் நான்வெஜ்ல செய்ய போறேன். அப்படியே வாங்க பாக்கலாம். டீய குடிச்சிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்மளோட வேலையை ஆரம்பிக்கலாம். நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன். அதுக்காக அவர் தேங்காய் உடைச்சிட்ருக்கார். நம்மனால அதை உடைக்க முடியாது. பாருங்க ஏன் தங்கம் இவனுக்கு எப்பயுமே சமைக்க விடாமல் இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறதே வேலை. கத்துலாமா கத்துலாமா? ஆ கமா என்னது? ரசமா? ரசமா விஷமா?
இதுல ரசம், மிளகு ரசம். என்ன பண்றீங்க உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு எப்படி காலிஃபிளவர் பக்கோடா போறதுன்னு சொல்லி தரேன். ஐயோ வீடு கிளீன் பண்ணோம் இல்லைங்க. நீங்க எப்ப வேணாலும் தனித்தனியா பிரிச்சு என்னமோ நான் செஞ்சா மட்டும் அவருக்கு ரசம் பிடிக்கவே பிடிக்காது. எங்க அத்தை செய்யறது, எங்க அம்மா செய்யறது எல்லாமே பிடிக்கும். ஆனா நான் செய்யற ரசம் மட்டும் இது ரசம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அத நம்ம கடுப்பாயிரும். நீங்களே பாருங்க ரசம் எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. எவ்வளவு நல்லா இருக்கு இந்த ரசத்தை வந்து அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம அரைக்கும் போது மீன் மசாலா, குழம்பு மசாலா போட்டு அப்படியே அரைச்சிடணும். நான் வந்து இது கொஞ்சம் அப்படியே கேரளா ஸ்டைல்ல செய்யற தேங்காய் ஊட்டி நல்ல செய்ய போறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே இதில் கொஞ்சம் பட்டை லவங்கெல்லாம் போட்டால் ஸ்மெல்லு நல்லா இருக்கும். மீன் குழம்புல வந்து காஞ்ச மிளகாய் போடாமல் பச்சை மிளகாய் போட்டோம்னா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால எண்ணெய் வந்து இந்த மாதிரி மேலே வரணும். ஏன் அப்படின்னா அப்போதான் அந்த மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். அந்த புளி ஊற்றுறப்போ நம்ம வந்து நார்மலாக இதே நல்லெண்ணெய் தானே ஊற்றுறோம். அதனால வந்து ரொம்பவே நல்லது தான். புளி தண்ணி வந்து ஜாஸ்தி இருக்கணும்னு சொன்னால இந்த அளவுக்காவது புளி போடணும். புளி போட்டால் தான் குழம்பு வந்து, நம்ம உப்பே போட தேவையில்லை, இந்த புளி சாரோட இதுவே போதும், மீன் குழம்பு வந்து சூப்பராக வரும். நான் இப்படி தான் பண்ணுவேன், அதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. மீன் பேர் என்ன? தெரியாது. தெரியாதா? தெரியாது. என்ன மீன் குழம்பு வச்சேன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன அப்படின்னா நான் கடையில கேட்டு வாங்குவேன், எந்த மீன் வந்து நல்லா இருக்கும் குழம்புக்கு, எந்த மீன் வறுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுதான் வாங்குவேன். அப்படிதான் வாங்கியிருக்கேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்படிதான் வாங்கியிருக்கியா? மீன் குழம்பு இப்படி வச்சா நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஆனா எந்த மீன் குழம்புல போட்டா நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தெரியாது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியும் பொண்ணுங்களோட விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தானே. நீ ஒரு பொண்ணு தான், மத்த பொண்ணுங்களோட நீ வித்தியாசமான பொண்ணு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வைப்பாங்க, நீ தெரியாம வைக்கிற. போதும் பாத்தீங்களா, அப்படியே வேகட்டும். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தேங்காய் பால். தேங்காய் பால் மட்டும்தான் நான் ஊற்ற போகிறேன். தேங்காய் தேங்காய் அரைச்சதோடு நான் ஊற்ற போகிறதில்லை. இப்போ அப்படியே ஃபிஷ்ஷை பொரிச்சு எடுத்துக்கலாம். வேகட்டும். அவ்வளோதான், மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அவர் பொறிக்க போறாரு அவரோட டிஷ்ஷை. அவரே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்ட்டாரு. செஃப் மணிமாறன். என்னது? செஃப் மணிமாறன். ஓ, ஃபர்ஸ்ட் என்ன காஞ்சிருச்சா நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படியா? செஃப் இல்ல, அதை கரெக்டா சொல்றேன்.
எல்லா சாமானும் அப்படியே இருக்கு. வீடும் பெருக்கணும், துடைக்கணும், நிறைய வேலை இருக்கு. ஓகே, என்ன காஞ்சிருச்சு பார்க்கலாமா? அந்த டிஷ் எனக்கு கிடையாது, எனக்கு தண்ணி டிஷ் இருக்கு. போடுற ஸ்டைலே வேற லெவல்ல இருக்கேப்பா. மேடம் என்ன பண்ணுறீங்க? நான் தான் எடுத்து சாப்பிட்றத சாப்பிடுன்னு சொன்னேன்ல, அது என்ன ரகசியமாக திங்கிறது? டேஸ்ட் பார்த்தேன், உப்பு கரெக்டாக போட்டிருக்கான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. ரசம் நல்லா இருக்கா? ரசம் நல்லா இருக்கு. ஓ, ரசம் தான் புதுசா என்னது? புதுசா சாப்பிடுற மாதிரி நல்லா இருக்கான்னு கேக்குறீங்க. அதே தான் புதுசா ஸ்பெஷலா இல்ல. நம்ம மிளகு ரசம் நல்லா இருக்கா? அப்பதான் இந்த இதெல்லாம் வச்சிருந்தது நல்லா இருக்கு. இது பேர் வந்து மொலாம்பழமாவா? எனக்கு திருப்பூர் அந்த புதுசுல தெரியாது. எனக்கு சென்னையில வந்து கிர்னி பழம் சொல்லியே பழகிடுச்சு. இங்க வந்து கிர்னி பழம்னு எல்லாரும் என் மூஞ்சியே பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த மாதிரி இது பேர் மொலாம்பழம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் தெரியும், எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சொல்லும் போதெல்லாம் மொழாம்பழம் தான் சொல்றேன் நானு. இந்த மாதிரி பேரு தெரியாம யாராவது வந்து மொக்க வாங்கி இருந்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் பேர் தெரியாம இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க அப்படின்ட்டு. இது வந்து அப்படியே நம்ம ஃப்ரெஷ் ஜூஸா போட்டுக்கலாம். நல்லா இருக்கா? சூப்பரா. வாங்க ஜூஸ் குடிக்கலாம். வாங்க. எல்லாரும் உங்க வீட்ல சண்டே என்ன பண்ணீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க. நாங்க இதெல்லாம் தான் பண்ணோம். அதான் இது ஒரு vlog. இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. முடிச்சிட்டு அவனுங்களே தூங்க வச்சேன். தூங்க வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நானும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு முடிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.